ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு யம்மியான ரெசிபி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை இது மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுனாலோ இல்லை இட்லி மாவு இல்லைனாலோ ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இதை பண்ணலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ப்ரெட்டு, கொஞ்சம் அரிசி மாவு, வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு ஹெல்த்தியான ரெசிபி ப்ரெட் ரொட்டி. பார்க்குறக்கே யம்மியாக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி, குயிக்காக ஒரு 15 to 20 minutes இதை பண்ணிடலாம். அதுவும் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் இதை, அதுக்காக ஒரு 10 minutes இல்லைன்னா நம்ம மொத்தமாகவே 10 நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இதுக்கு நான் 5 slices ப்ரெட் எடுத்திருக்கேன். கேரட்டு எல்லாம் பொடியாக கட் பண்ணது, கேரட் 1/2 கப்பு, ஆனியன் 1/2 கப் எடுத்திருக்கேன், டொமேட்டோ 1/2 கப் எடுத்துக்கலாம், கொடமிளகா 1/2 கப் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 inch இஞ்சியும் 2 பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் அந்த ப்ரெட்டை ரஃபாக பிச்சு போட்டு பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டேன், அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் இதுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோதுமை மாவுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டாச்சு. மல்லித்தலை இருந்தால் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு இல்லை. 1 teaspoon சால்ட்டு, 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 teaspoon சீரகத்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற காயில் இருக்க தண்ணியெல்லாம் முதல்ல கொஞ்சம் வெளியே வந்துடும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு 1/2 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தண்ணி தெளித்து கலந்துட்டுருக்கேன். இன்றைக்கி நான் அரிசி மாவு சேர்த்துனதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரிசி மாவு சேர்த்துனதுனால மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துனீங்கன்னா ஃபுல் சாஃப்டாக அதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாமா? ப்ரெட்டு இந்த மாவெல்லாம் ஊறிட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதிலேருந்து நம்ம வேண்டிய சைஸில் உருண்டி எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காக எல்லா வெஜிடபிளை கட் பண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட இல்லைனா ஒரு பட்டர் ஷீட்டோ ஏதோ ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு 2-3 drops ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த உருண்டை வச்சு கையாலேயே தட்டினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரோல் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி தட்டிக்கலாம். நமக்கு எவ்வளோ அகல வேணுமோ அது மாதிரி, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப லேசாக வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். டவாவில் கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைன்னா கீ, உங்களுக்கு எது வேணுமோ க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறத வந்துட்டு கவுத்தி எடுத்தோம்னா அது அதில் டவாவில் ஒட்டிடும். மேலே 2-3 drops ஆயில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நிமிஷம் இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். திருப்பி போட்டு 1 or 2 minutes வெந்தால் நம்மளோட ப்ரெட் ரொட்டி யம்மியாக ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கே? நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவியும் நம்ம ரொட்டியாக தட்டி போட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட ப்ரெட் ரொட்டி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.